ஆரம்பிச்சிடலாமா? சிவாயம் திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து இளம்பிரை போலும் ஈட்டனை அந்தி மகந்தனை ஞான குழுந்தனை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றனே. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவா மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மிஸ்ரீ குருவே நமக. தென்னாருடைய சிவனியை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, மதுரை ஆளவாய் சொக்கனவுடன் திருவடியை போற்றி போற்றி. நமது சிவ சிவ அன்பே சிவம். குழுவில் பயணிக்கும் அனைத்து அடியாருக்கும் இனிய ஆத்ம நமஸ்காரம். சிறப்பு விருந்து அறிவந்திருக்கும் ராமசுந்தரம் ஐயா அவர்களை நமது குழுவின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வகுப்பு ஆள் ஆள் காட்சி தியானம். நன்றி ஐயா, சார் பண்ணீங்க. மிசால் ஐயன்பர்களே, இந்த சிவசிவ அன்பே சிவம் குழுவின் மூலமாக உங்களை எல்லாம் இன்றைக்கு சந்திப்பதற்காக ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்கு பெரும் மகிழ்ச்சியையும் என்னுடைய மனமார்ந்த நன்றி எழுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரையில பல மகான்களுடைய பார்வையில அவரவர்கள் மனித குலத்திற்காக சமுதாயத்திற்காக என்னவெல்லாம் உயர்ந்த சிந்தனைகளை அவர்கள் அனுபவித்து வழங்கியிருக்கின்றார்கள் என்பதை நாம் பல கோணங்களிலே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு மகாவீரர் எப்படி ஒரு காலகட்டத்தில் புத்தருடைய புத்த சமயம் மிக செல்வாக்கோடு இருந்ததோ, பின்னர் அது மற்ற நாடுகளுக்கும் பரவியதோ, அதுபோல சைவத்திற்கு இணையாக போட்டி போட்டுக்கொண்டு தன்னை நிலைப்படுத்திக் கொள்வதிலே அந்த மகாவீரருடைய ஜைன சமயம் என்று சொல்லக்கூடியது மிக பெரும் பங்கேற்கக்கூடியதாக இருந்திருக்கிறது. நாம் வரலாற்றை திருப்பி பார்க்கின்ற காலகட்டங்களில் ஒரு வகையில் அவருடைய சிந்தனைகள் அந்த சமயம் சார்ந்து அதனை ஒரு கோணத்தில் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், இறை உண்டென்றிரு என்று ஒரு மார்க்கம் உண்டு, ஆனால் இறை இல்லை என்ற மார்க்கத்தை சார்ந்தது அந்த மகாவீரருடைய ஜைன சமயம் என்று சொல்லக்கூடியது. அப்படி இந்த அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஆழ்காட்சி தியானம், இப்போ கடவுளே இல்லைன்னு சொல்லிடுறாங்க, இப்போ அதை பற்றி இப்போ நாம் ஆய்வுக்கு எடுத்துக்க வேண்டாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகாவீரர் அவங்க வந்து சொசைட்டிக்கு சமுதாயத்திற்கு என்ன ஒரு மிக பெருமையான சிறப்பான விஷயத்தை கொடுத்திருக்க முடியும், அதனால தான் ஒரு சமயமாகவே அது ஸ்தாபிக்கப்பட்டது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த வகையில் ஆழ்காட்சி தியானம் என்ற ஒன்று மிக முக்கியமானதாக, அதாவது மனித குலத்துக்கு மனித நாம் அதை பயிலுகின்ற மனிதனுடைய உடலில் போதிய மலர்ச்சியையும் மாற்றத்தையும் உடலிலும் மனதிலும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு எஃபெக்டிவ் தியானம் என்று சொன்னால் அது மிகையாக. இன்றைக்கு இருக்கக்கூடிய ரேக்கி ஹீலிங்காக இருக்கட்டும், அல்லது பிராணி ஹீலிங்னு சொல்கிறோம், இப்படி பல முறைகளெல்லாம் இன்றைக்கு பல வேறுபட்ட துறையில் அமைப்புகளின் மூலமாகவெல்லாம் பாடங்களாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். ஆனால் அன்றைக்கு அந்த சமயம் கொடுத்த பயிற்சியானது அதனுடைய பொருளே நிகழ்காலத்தில் நிகழ்வுகளை கவனித்தல் என்பதாகும். இது ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கும். ஏன்னா கடந்த காலத்தை பற்றி சிந்திச்சு என்ன ஆகப்போகுது, உடனே ஒரு பாடமாக எடுத்துக்கலாம், நாளைக்கு என்ன ஆகப்போகுது, இல்லை ஒரு வாரம் கழிச்சு ஒரு வருஷம் கழிச்சு என்ன ஆகப்போகுதுன்னு பயந்து என்ன பண்ணுறது, அதனால் அதுவும் தேவையில்லை. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த நிகழ்காலத்தில் இருங்கிறது ஒரு பெரிய முக்கியமான ஃபிலாசபின்றது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஜெய கிருஷ்ணமூர்த்தி போன்ற பெரியவர்கள்லாம் அதை மிகச்சிறப்பாக எடுத்து கொடுத்துருக்காங்க. அதே வகையில் சமணருடைய ஆழ்காட்சி தியானத்தை நிகழ்காலத்தில் இருந்து நிகழ்வுகளை கவனித்தல் என்று சொன்னால் அது மிகையாக. அன்பர்களே, இப்போ நமக்கெல்லாம் தெரியும், ஜெனடிக்கல் சயின்ஸும் தெரியும், நம்முடைய இந்த பருவுடலிலே இருக்கக்கூடிய உயிரணுக்கள் செல்கள் என்று சொல்லக்கூடியது, அந்த செல்களெல்லாம் ஒவ்வொரு செல்லுலையும் அதனுடைய மையக்கருவில் குரோமோசோம்ஸில் டிஎன்ஏ ஆர்என்ஏல எல்லா விதமான பதிவுகளும் வழிவழி தொடராக வந்து கொண்டிருக்கிறது என்பதை
நீங்களும் மறக்க முடியாது, நானும் மறக்க முடியாது. அப்ப மனிதனுடைய உடல்ல இருக்கக்கூடிய செல்கள்ல இருக்கக்கூடிய பதிவுகள், புலன்கள்ல இருக்கக்கூடிய பதிவுகள், மூளையில இருக்கக்கூடிய பதிவுகள், இதுல எது கவலைப்பட போறோம்? தீய பதிவுகள் அல்ல பதிவுகளை பற்றி மட்டும்தான் நம்ம கவலைப்படும். அப்ப அப்படிப்பட்ட தீய பதிவுகள் அல்ல பதிவுகளை எல்லாம் வெல்வதற்கும் மாற்றம் பெறுவதற்கும் உடல்ல உள்ள பதிவுகள், செல்களில் உள்ள பதிவுகள், புலன்களில் உள்ள பதிவுகள், இந்த வேண்டாத பதிவுகள் எல்லாம் நீங்கினா தானே தூய்மை பெற முடியும். அதைத்தானே சைவ சித்தாந்தமும் மும்மலங்கள் நீங்க வேண்டும் என்று சொல்லுகிறது, அறுகுணங்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறோம். எல்லா மகான்களுமே தன்னுடைய குணங்களையும் பதிவுகளையும் தூய்மை செய்து கொண்டாதான் கடவுளை சென்று சேர முடியும் என்பதை வலியுறுத்தி சொல்லுகிறது. எனவே இந்த ஆழ்காட்சி தியானத்தின் மூலமாக ஒரு மனிதன் அந்த தியானத்தை பயிலுகிற போது மனிதனுடைய உடலிலே இருக்கக்கூடிய பதிவுகள், புலன்களில், செல்களில், மூளையில இருக்கக்கூடிய வேண்டாத பதிவுகள் எல்லாம் மாற்றம் பெற்று அது மிக பெரிய ஒரு ஒரு மலர்ச்சியும் மாற்றமும் மகிழ்ச்சியும் இயல்பாகவே அவனுடைய உடலிலும் உள்ளத்திலும் தோன்றக்கூடிய அளவுக்கு ஒரு எஃபெக்டிவ் பயிற்சி முறை என்று சொன்னால் மிகையாகாது. அன்பர்களே, இப்ப துன்பத்திற்கு காரணம் என்ன அப்படின்னு பல பெரியவங்க மூலமா கேட்கும்போது நமக்கு தெரியும், விருப்பு வெறுப்பு, இதுக்கு பேர் இருமை என்று சொல்றாங்க. அங்க என்ன சொல்றாங்க, இந்த விருப்பு வெறுப்பு, நிறைய விருப்பம், எனக்கு இதெல்லாம் தான் பிடிக்கும், எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுங்க, ஐயோ ஐ டோன்ட் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த விருப்பு வெறுப்பு எவ்வளவுக்கெவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளவுக்கெவ்வளோ பிரச்சனை அதிகம்ன்றதை புரிஞ்சுக்கணும். எவ்வளவுக்கெவ்வளோ ஒரு மனிதனுக்கு இந்த விருப்பம் வெறுப்பும் குறைவாக இருக்கிறதோ அவன் நிம்மதியாக இருக்க முடியுங்கிறது ஒரு சூட்சம். அந்த அடிப்படையிலே தான் இந்த இருமை நிலைகளிலிருந்து கடக்கப்படுவதற்கு ஆழ்காட்சி தியானம் உதவுகிறது என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, உதாரணமாக அன்பர்களே, இப்ப உணர்ச்சி வயம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? திடீர்னு டெம்பரேச்சர் ஆயிடுறேன், கோவப்படுறான். இந்த உணர்ச்சி வயத்துக்கு பட்டவனுக்கு அவனுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த தியானம் பண்ணுகிற போது சிகப்பு நிறமான கதிர்கள் அங்கே காணப்படுகிறது. அதே போல அந்த மன அமைதி பெறுகின்ற நிலையில மஞ்சள் நிறமான வண்ணங்கள் வெளிப்படும் என்று காண்கிறார்கள். அதே போல ஒரு அத்த ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னு சொன்னா அப்ப அந்த தியானம் பழகிறவர்களுக்கு வெள்ளை நிறமான காந்த கதிர்கள் அங்கே வெளிப்படுகிறது என்று ஆழ்காட்சியில அவர்கள் கண்டு சொல்லப்பட்டது. சொல்ல போனா நமக்கெல்லாம் என்ன வேணும்னா நாம நினைச்சதெல்லாம் நடக்கணும். நாம நல்லதே நினைக்கிறோம்னே வச்சுக்கோ ஒரு பேச்சு, சரியா? நாம எல்லாரும் நல்லவங்க, நம்ம நல்லதுதான் வேணும்னு நினைக்கிறோம். நாம நினைக்கிறது நல்லதே வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு சிந்தனை, அந்த நல்லதே வேண்டும் என்று நினைக்கின்ற சிந்தனையை அந்த நினைத்ததை செயலுக்கு கொண்டு வருவதற்கு இந்த தியானத்தினுடைய வழிமுறைகள் அங்கே வழிகாட்டுவதாக இருக்கிறது. பாருங்க, இப்ப அர்ப்பணிக்கிறேன், இது கூட பக்தி மார்க்கத்தில் சரணாகதின்னு வரும், அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லு. அல்லது நான் என்னுடைய உடலிலே உள்ள உயிரணுக்கள்ல உள்ளுக்குள்ள நுணுகி நான் உள்ள போறேன் அப்படின்னு அந்த தியான முறையை பழுகிற போது, அல்லது ஈடுபடுகிறேன், இணைந்து கொள்கிறேன் என்றெல்லாம் நினைக்கிற போது, இது என்ன நினைக்கிறீங்க? ஆட்டோ சஜஷன் என்று சொல்லுவார்கள். நமக்கெல்லாம் புறமனம், நடுமனம், அடிமனம்னு மூணு இருக்கு. அப்ப நம்ம அடிமனதிலிருந்து எதை நினைக்கிறோமோ அதுதான் வெற்றிக்குரிய அடிப்படையாக இருக்கிறது. பாருங்க, ஆகையினாலேதான் இந்த அடிமனத்திலிருந்து எண்ணங்களை கொள்ளுகிற போது அதுக்கு பவர் ஜாஸ்தின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு தான் தியானம் பண்ணணும்னு சொல்றோம். புறமனதிலிருந்து ஏகப்பட்ட விஷயங்களை நினைச்சிட்டு போகலாம், அப்புறம் அது ஒண்ணு வேணுங்க, அப்புறம் அது ஒண்ணு வேணுங்க, அப்புறம் அது ஒண்ணு கிடைக்கணுங்க, இது ஒண்ணு ஆயிடணுங்க இப்படின்னு ஏகப்படையே நினைச்சிக்கலாம், நினைச்சிட்டு போயிடலாம். இதெல்லாம் புறமனம். அதை தாண்டி அடிமன நடுமனத்துக்கு போகணும், அதை தாண்டி அடிமனத்துக்கு போகணும்னா ஆழ்காட்சி தியானம் அதற்கு உதவுகிறது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. பாருங்க, புரிகிறதா? ஆகையினாலே இப்ப
இந்த தியானத்துல ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டா, பொதுவா தியானம் எடுக்க வர்றவங்க எல்லாருமே என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னா, மன அடங்க மாட்டேங்குது, மனதை ஒடுக்கணும், மனதை அடக்கணும் அடக்கணும் அப்படின்னு தான் நினைச்சுவாங்க. உண்மைதான். ஆனா இங்க ஆழ்கா மகாவீரருடைய இந்த ஆழ்காட்சி தியானத்துல மனதை அடக்குவது என்பது பேச்சுக்கே வேலை இல்லை, மனதை அடக்கிறதே இல்லை. இது ஒண்ணு புரிஞ்சு. சரி, இப்ப உன்னையே நீ உற்றுப்பார், உன்னையே நீ கவனி, உன்னையே நீ உணர்வாயாக. இதுதாங்க இந்த ஆழ்காட்சி தியானத்தினுடைய ஒரு டோட்டல் கான்செப்டே என்னன்னு சொல்லலாம். உன்னையே நீ உற்றுப்பார், உன்னையே நீ கவனி, உன்னையே நீ உணர் என்று சொல்லக்கூடிய ஒரு பிலாசபியை உள்ளடக்கியது தான் இந்த ஆழ்காட்சி தியானத்தினுடைய தனிச்சிறப்பு பாருங்கள். ஆகையினால இப்ப இதற்கு வந்து அவங்க உள்ளுக்குள்ள 8-9 விதமான தியான முறைகளை பகுப்பாக்கி அவங்க கொடுக்கிறார்கள். சாயோத்சர்க்கம், அந்தர் யாத்திரை, சுவாச பிரேஷா, சரீர பிரேஷா, சைத்தன்ய பிரேஷா, கேந்திர பிரேஷா, பாவனா, அணு பிரேஷா, விழிப்பான ஓய்வு என்று இத்தனை படிநிலைகளில் நாம் அந்த ஆழ்காட்சி தியானத்தில் கடந்து உள்ள போக வேண்டியிருக்கிறோம். இந்த கவனி கவனிக்கிறாங்கல்ல, எதை கவனிக்கிறது? இங்கேதான் கடவுள் இல்லை, கடவுளை வெளியில் போய் எங்கே இருக்காரு, மலையில் இருக்காரா, கடலுக்குள்ளே இருக்காரா, கோயிலில் இருக்காரா, வீட்டில் இருக்காரா, அவர் எங்கே இருக்காரு பார்க்கணும்னு தேடுற வேலை இல்லை. அந்த கடவுளை பற்றிய டாப்பிக்கே கிடையாதுன்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் பாருங்கள், இப்போ உள்ளுக்குள்ளே பார்க்கறது தானே சொன்னாங்க. இப்போ அந்த உள்ளுக்குள்ளே பார்க்கறதுல தான் காயோசர்க்கம் என்பது முதலாக சொல்லப்படுகிறது. அப்புறம் அந்தர் யாத்திரை, அதுவும் உள்முக பயணம் என்பது உங்களுக்கு விளங்கும். சுவாச பிரேஷா, மூச்சினோடு இணைந்த ஒரு பயிற்சி முறை. அப்புறம் சரீர பிரேஷா, உடல் உறுப்புகளை கவனித்தார். சைத்தன்ய பிரேஷா, மனம் எண்ணமற்ற நிலையை எட்டுது. கேந்திர பிரேஷா, அதாவது உடல்ல இருக்கக்கூடிய கேந்திரங்கள் என்று சொல்லுவார்கள், மையங்கள் இல்லையா, நாம கூட யோகாவில் தெரிஞ்சிருக்கோம் 6 ஆதாரங்கள் இருக்கு அப்படிங்கிறது. அடுத்தது பாவனா. பாவனைன்னா அதை நினைச்சு அதை அடைகிறதாக, அதை கற்பிதம் செய்து அதை பாவிச்சு ட்ரை டு ஒப்டைன் தட். இதை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லனா, ஏன்னா ரொம்ப ஒரு நமக்கு பரிச்சயமே இல்லாத ஒரு சமயத்தில் சொல்லப்பட்ட பயிற்சி முறைகள் அதனுடைய வார்த்தைகள்லாம் சொல்லும்போது நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிடக்கூடாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்லுங்கள். இந்த பாவனைனா என்னன்னா, நம்ம அப்துல் கலாம் ஐயா இருந்தாங்க இல்லையா, அவங்க என்ன சொன்னாங்க, நீ ஒன்றை எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை அடைகிறேன், அது நடக்குது கிடைக்குது அப்படின்னு நீ பாவனை பண்ணு, கனவு காணுங்கள் என்று சொன்ன இல்லையா. அதுதாங்க இது, வேற ஒன்றும் இல்லை. பாவனை பிரேஷா, அணு பிரேஷா, விழிப்பான ஓய்வு என்று படிநிலைகளை கொடுத்திருக்கின்றார்கள் பாருங்கள். ஆகையினால் நண்பர்களே, இந்த முதல்ல அவங்க சொல்லியிருக்கக்கூடிய காயோத்சர்க்கம் என்பதை பற்றி இப்போ நாம் சிந்திக்க போகிறோம். காயோத்சர்க்கம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சவாசனம் போல உடம்பை கிடத்திடுறது சரியா. கிடத்திட்டு இப்போ பார்த்தோம் இல்லையா, 1-8 வரைக்கும் இருக்கக்கூடிய அனுப்ரேஷா வரைக்கும் உள்ள பயிற்சிகளை கிடந்து படுது. சவாசனம் படுப்போம்னு யோகாசனாவில் தெரிஞ்சிருப்பீங்க இல்லையா, சவம் என்றால் செத்த பிணம் என்று சொல்லக்கூடிய, அப்படி உடம்பை தளர்வாக விட்டு கிடத்தி விட்டுக்கிட்டு செய்கிற பயிற்சி முறை என்பது. இப்போ இதில் நிமிர்ந்து உட்காந்து செய்யணும், உட்காந்து செஞ்சால் காலை வலிக்குது, இது கூட கிடையாது வச்சுக்கோங்களேன் அப்படி. ஆனால் அதில் முக்கியமான ஒன்று என்னென்னா, உடல் தளர்வாக இருக்கணும், உள்ளம் விழிப்போடு இருக்கணும். ஏன்னா படுக்க சொல்லியாச்சு இல்லை, படுத்தா நீங்கள் பல பேர் பார்த்தீங்கன்னா பேசும்போதே நீங்கள் பேசுறது ரொம்ப தாளாட்டுற மாதிரி இருக்குது சார்னு தூங்கி போயிடுறாங்க சரியா. சொற்பொழிவு கேட்கும் போதே தூங்கி போயிடுறாங்க. ஆகையினால அது அப்படி இல்லை. அதனால அதில் விழிப்புணர்வுங்கிறது மிக 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 முக்கியமான
ஒரு விஷயமாக இருக்கிறது பாருங்கள். எனவே இதனிலே உடலும் ஓய்வு பெறுகிறது, உள்ளமும் ஓய்வு பெறுகிறது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் ஐயா. ஆகையினாலே இப்ப இதை கூட ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்கு உள்ள பாடத்துல ஒரு நீங்க டாக்டர் கிட்ட போனீங்கன்னா, எனக்கு நைட்டு படுத்த தூக்கமே வரலங்க, மைண்ட்ல ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடுதுங்க, நான் வீட்டுக்கு வந்தாலும் ஆபீஸ் தாங்க ஓடுது, உத்தியோகம் இல்லைன்னா கம்பெனி அட்மினிஸ்ட்ரேஷன் தாங்க ஓடிக்கிட்டு இருக்கு, தூக்கமே இல்லைன்னு சொல்றாங்க பாருங்க. இதுக்கு பேர் தான் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றது. இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்கு உள்ள முக்கியமான தியானம்னு சொன்னா ஒரு அருமையான பயிற்சி முறை பாருங்க இது. அதனால்தான் இத அகப்பயணம் ரெண்டாவது வார்த்தை அந்தர் யாத்திரைன்னு ஒன்று பார்த்தோம், அதுக்கு பேர் என்ன அகப்பயணம் என்று பெயர். இந்த அகப்பயணத்துல பாருங்க மூலாதாரத்துல தானே நம்முடைய ஆற்றல் விந்துநாதம் பொதிந்திருக்கிறது, இங்கேயும் அந்த யோகாவினுடைய மையங்கள் வருகிறது பாருங்க. நாம ஒத்துக்கிட்டோமோ இல்லையோ இந்த மையங்கள் எல்லோ எல்லா மார்க்கங்களிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எது நம்ம உடம்புல 6 மையங்கள் இருக்கு, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆகின என்று 6 மையங்கள் இருக்கிறது என்று சொல்லப்பட்ட விஷயங்கள், கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மதமாகிய மகாவீரருடைய ஜைன மதத்திலும் கூட என்ன வருது, மூலாதாரத்திலிருந்து துரியத்திற்கும், துரியத்திலிருந்து மூலாதாரத்திற்கும், மூலாதாரத்திலிருந்து துரியத்துக்கும், துரியத்திலிருந்து மூலாதாரத்துக்கும், இந்த போயிட்டு வர்றதுக்கு பேர் தான் அந்தர் யாத்திரைன்னு பேர். இப்ப நான் வந்து இது நாம ஆழ்காட்சி தியானம்ன்றது தெரிஞ்சுக்கிட்டு குரு மூலமாக முறையாக சொல்லித்தரப்பட்டு கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். என்ன ஒரு டவுட் வந்தா அங்க பக்கத்துல புரிஞ்சவங்க இருந்து குரு நெறிப்படுத்தணும், அதுக்காக குரு வேணுங்கிறதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. குருவே இல்லாம நான் புஸ்தகத்துல படிச்சுட்டு செய்யறேன் அப்படின்னு யாராவது சொன்னா சரியா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக சரியாக முடியாது, அதுல ஒரு முரண்பாடு வருது, எங்க போய் கேட்கறது, அதுக்குள்ள இங்க வேலை 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 வேலையே வேற கதையாகும். ஆகையினால அன்பர்களே, எனவே இந்த அந்தர் யாத்திரைங்கிறது எப்படி ஆதாரங்களை கடந்து மேலையும் கீழையும் நடக்கிறது இல்லையா. அடுத்தது சுவாச ஆழ்காட்சி என்று சொல்லக்கூடியது. இந்த சுவாச ஆழ்காட்சி என்பது என்ன அப்படின்னு கேட்டா, நாம நம்ம யோகாவில் முதல் படி என்னங்க, மூச்சு பயிற்சியில உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், பிராணாயாமம் என்று சொல்லக்கூடியது இல்லையா. இந்த பிராணாயாமம் எப்படி வலது நாசியில இழுத்து இடது நாசியில விடுறது, இடது நாசியில இழுத்து வலது நாசியில விடுறது, மாற்றி மாற்றி செய்கிற போது அதே போலதான் இங்க மூலாதாரம் டு துரியமும் செய்த அந்த நிலை கடந்து அந்தர் யாத்திரை கடந்து சுவாச பிரேஷாவில் அமைதியான மூச்சு, ஆழ்ந்த மூச்சு, நீண்ட மூச்சு, அவ்வளவுதாங்க. இதுக்கு பேர் தான் சுவாச பிரேஷா என்று சொல்லக்கூடியது. இந்த பயிற்சியை செய்ய 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 ரொம்ப மனதும் சரி உடம்பும் சரி ஒரு சீரான நிலைக்கு வந்துடும். அப்ப சமச்சீர் அடைகிறது இந்த சுவாசத்தை கடைபிடிப்பதனால. அதாவது அமைதியான மூச்சு, ஆழ்ந்த மூச்சு, நீண்ட மூச்சு, முறையாக இதை கவனிச்சு உள்ள இழுத்து வெளியே வர்றத செய்ய செய்ய இந்த சுவாச பிரேஷா என்ன பண்ணுது, சமச்சீர் நிலையை அமைவதற்கு காரணமாக உதவியாக இருக்கிறது. சரி, அடுத்தது உடல் ஆழ்காட்சி. ஆழ்காட்சி இப்ப உடலை கவனிக்கணும். உதாரணமாக இப்ப தலையிலிருந்து தொடங்குறோம்னு வச்சுக்கோங்க, இங்க மேல என்ன துரியம்னு சொல்ற முடியும், அந்த மையத்திலிருந்தே ஆரம்பிச்சு துரியத்திலிருந்து நம்முடைய மூளையினுடைய செல்கள் இல்லையா, முதல்ல அந்த ஸ்கல் தானே வருது, இப்போ அந்த ஸ்கல்லுக்குள்ள மூளையினுடைய ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்வரி செல்ஸ் தான், அப்புறம் பார்வை, அதுக்குரிய நரம்புகள், அதுக்குரிய செல்கள், கேட்டல் உணர்வு, அதற்குரிய உறுப்புகள், அதற்குரிய செல்கள், சுவைத்தல் உணர்வு நாக்கு, அதற்குரிய செல்கள், அதற்குரிய கருவி, அந்த நிலை. இப்படி மெய்வாய் கண்முக்கு செவி என்று 5 மட்டுமில்லை, இங்கே உடம்பு பூரா தானே மெய் பரவி இருக்கு. ஆகையினால தலை முழுவதும் கவனித்தல், கழுத்தை கவனிக்கிறோம், கழுத்தில் உள்ள கிளாண்ட் என்ன, தலைன்னு சொல்லும் போது இங்க பிட்யூட்டரி சுரப்பியும் வரும், உச்சியில பினியல் கிளாண்ட் இருக்கு,
அதே போல கழுத்துக்கு வரும்போது தைராய்டு பாரா தைராய்டு என்ற கிளாண்ட் இருக்கு. இதெல்லாம் ஒழுங்கா இயங்குச்சுன்னா உடலுக்கு எந்த கேடும் இல்லைன்னு விஞ்ஞானம் சொல்லுது. ஆனா இந்த கிளாண்ட்ஸ் எல்லாம் ஒழுங்கா இயங்குறதுக்கு நாம ஒண்ணுமே செய்யறது இல்லை. அதுதான் நம்ம கிட்ட ஒரு நல்ல பழக்கம். எல்லா பெரியவங்களாம் அருமையான விஷயங்களை உடம்புல இருக்க சென்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. ஐயா நீ கொஞ்சம் யோகம் பண்ணே அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கேட்டு பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, அதுக்கெல்லாம் ஒரு யோகம் பண்ணும் சார், இது எப்படி இருக்கு பாருங்க, என்ன சொல்றாரு, யோகம் பண்ணுங்கன்னு நான் கேட்டேன், அவர் சொல்றாரு அதுக்கெல்லாம் ஒரு யோகம் பண்ணியிருக்கணும்ங்க. எனக்கு புரியல, யோகம் பண்ண வேண்டியது இவரு, இவர் பண்ண வேண்டிய யோகத்துக்கு முதல்லயே என்னமோ யோகம் பண்ணி இங்க பெண்டிங்ல வச்சு பேங்க் பேலன்ஸ் வச்சு கொடுத்துட்டு போயிருக்கணுமாமா. இப்படியெல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு வர்றதுக்கு ஒரு கொடுத்து வைப்பனே இல்லாதவங்கன்னு தான் நான் சொல்லுவேன். புரியுதுங்களா? ஆகையினால அன்பர்களே, இப்ப இந்த உடல் ஆள்காட்சியில கழுத்து தோள்கள் கைகள் புஜங்கள் முன்கை விரல்கள் எப்படி சவாசனத்தில் கவனிக்கிறோம் கிட்டத்தட்ட அது போல, அது செல்களை கவனிக்கிறதுன்னு வரும்பொழுதே அப்போ வந்து ஈச் அண்ட் எவ்வரி செல்ஸ் ஆஃப் தி பாடி நாம ரொம்ப நுணுகி அங்கே கவனிச்சு அதுக்குள்ள போய் பயணிக்கணும். பாருங்களேன், இப்போ என்னென்ன வேற ஏதாவது நினைவு இருக்குமா நான் கேட்கறேன். நேற்று நடந்தது, இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு என்ன நடக்க போகுது, இது ஏதாவது இருக்குமா? இது ஏதாவது வந்தால் அந்த தியானம் தியானமா இருக்காது. ஏன், அதுலதான் முதலே சொல்லிட்டாங்களே, நிகழ்காலத்திலேயே இருந்து உணர்தல், அதுதான் அதனுடைய தனிச்சிறப்புன்னு சொல்லிடுறாங்க. அப்ப இந்த செல்கள் தோறும் அந்த கவனிப்பு பாதம் வரைக்கும் கவனிக்கிறது, மீண்டும் மேலே வர்றது, பாதம் வரைக்கும் கவனிக்கிறது, மீண்டும் மேலே வர்றது. இதனால என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய உடல்ல உள்ள உயிரணுக்கள் என்று சொல்லக்கூடிய செல்கள்ல இருக்கக்கூடிய பதிவுகள் இருக்கா இல்லையா, ஒவ்வொரு செல்லினுடைய மையப்பகுதியிலையும் மையக்கரு இருக்கு, குரோமோசோம்ஸ் இருக்கு, டிஎன்ஏ ஆர்என்ஏ இருக்கு, அதுக்குள்ள எல்லா பதிவுகளும் இருக்குன்னு விஞ்ஞானமும் ஏத்துக்கிட்டு இருக்கு. இப்ப டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு கூட சொல்றாங்க, அது உண்மை கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்குள்ள உள்ள விஷயத்தை கண்டுபிடிச்சு சயின்ஸ் கண்டுபிடிச்சிட முடியும்னு சொல்றாங்க. அப்ப அவ்வளவு தூரம் மிக முக்கியமான உடல்ல உள்ள எல்லா செல்கள்லையும் இருக்கக்கூடிய மையக்கருவில் இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ் வரையில நுணுகி பார்க்கிற போது என்னதுன்னு கேட்டா, அதே ஒரு தியானமாகி இப்ப நம்ம பதிவெல்லாம் எப்படி உள்ள வாங்கி போட்டுக்கிட்டோம் சொல்லுங்க பாப்போம். எல்லாம் கேக்குறீங்க பேசுறீங்க, நீங்க அப்படியே இத உங்களுக்கு நீங்க தியானம் பண்ணா எப்படி இருக்கும்னு பொருத்தி பார்த்துக்கிட்டே வரணும், அப்பதான் இது விளங்கும் உங்களுக்கு. புரியுதுங்களா? அப்ப அந்த மாதிரி நுணுகி உள்ளுக்குள்ள பார்க்கிற போது என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டா, இப்ப பதிவுகளை எல்லாம் எப்படி வாங்கி போட்டோம்னா, என்னுடைய மனதினுடைய இயக்கம் அது ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியில எங்கிதான் எத்தாப்பில் நடந்த காட்சியை பார்த்துட்டு அடாடா இப்படி நடக்குதுன்னு பயந்து போயிடுது, ஆஹா இப்படி நடக்குதுன்னு சந்தோஷப்படுது. இப்ப இதெல்லாம் என்னன்னா மகிழ்ச்சி துக்கம் என்ற பலவேறு அலைவரிசைகள். புரியுதுங்களா? எப்படி ரேடியோ ஸ்டேஷன் சொல்றாங்க, எப்படி டிவியில சேனல்ஸ் சொல்றாங்க, அதை அதை டியூன் பண்ணால் அது அது வரப்போகுது. அப்போ இது எல்லாமே ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி டியூனிங்கில் போகக்கூடியது தானே. அப்போ பதிவு எப்படி வருது, நாமளே ஏதோ ஒன்று நம்ம கண்ணை இயக்கி அங்கே பூத்திருந்த ரோஜா பூவை பார்த்து இந்த அப்படியே கொத்தா நான் ஒரே இடத்துல மூணு பூ பூத்துருக்கு இது ரொம்ப அழகாக இருக்குன்னு பார்த்தோம், அந்த பார்த்த பதிவு கண் வழியாக உள்ளே போய் மூளையில் போய் பதிவாகி இன்னொரு நாளில் நீங்கள் ரோஜா பூவை நினைக்கும் போது அந்த காட்சி தான் திரும்ப வரப்போகுது. அது மாதிரி தான் நம்ம மெய்வாய் கண்முக்கு செவி என்று சொல்லக்கூடிய ஐந்து புலன்கள் வழியா நிறைய பதிவுகளை வாங்கி உள்ள போட்டுக்கிட்டே இருக்கும். இப்ப இந்த பதிவுகளை எதிர பத்தம்னு சொன்னேன், ஃப்ரீக்வன்சியில தான் போய் நாம அங்க போய் மோதி வாங்கி அலையாக மேக்னெட்டிக் டொமைனாக இங்க நமக்குள்ள வந்து பதிவு. ஓகேயா? இப்ப இந்த பதிவு போகணும்னா என்ன செய்யணும்னா, அந்த அமைதி நிலையில போறாலும் நல்லதுதான், அதை விட நுணுகி முழுமையா அலையே இல்லாத ஒரு நிலைக்கு போகணும், அதற்குத்தான் இந்த ஆழ்காட்சி தியானம் உதவுகிறது. பாருங்க, இன்னும் கவனி, இன்னும் நுணகி கவனி. முதல்ல என்ன பார்த்த, ஆறு மையங்களை பார்த்த, அப்புறம் என்ன பார்த்த, ஒவ்வொரு புலன்களை பார்த்த, கருவிகரணங்களை பார்த்த, அப்புறம் எதை பார்த்த, தோல் முழுவதும் கவனிச்சு, அப்புறம் நரம்புகள் எல்லாம் கவனி, அப்புறம் ரத்த ஓட்டத்தை கவனி, மூச்சு காற்று எங்க உள்ள போய் எப்படி அது ஹீட்டா பரவி ரத செல்களுக்கு இடையில அது ரத்த ஓட்டமா ஆற்றலை கொண்டு செலுத்துகிறது என்பதை கவனி. இது மாதிரி
மீண்டும் 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 உள்ள கவனிக்கிற போது செல்கள்ல உள்ள பதிவுகள் எல்லாம் என்ன ஆயிடும்னா எவாப்ரேட் ஆயிடும், இல்லாம போயிடும். புரியுதுங்களா? ஏன்னா அலைநீளத்துல தானே வாங்கி போட்டோம். அப்ப அலைநீளம் இல்லாத நிலைமைக்கு நாம போகும்போது அப்சல்யூட் ஆயிடுது, பதிவுகள் நீங்கிடுது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள்ல இருக்கக்கூடிய பதிவுகள் தியானத்தின் மூலமாக நீங்கிவிட்டால் எப்படி இருக்கும்னு கேட்டா அதான் சுகமான அனுபவம். புரியுதுங்களா? அதுக்கு பேர் இனிமையான உணர்வு என்று சொல்லுவார்கள் யோகாவில். அப்ப இந்த திங்கிறதுனால பாக்குறதுனால கிடைக்கிற இனிய உணர்வு எல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. என்ன பண்ணும் அதை தாண்டி இப்படி நமக்குள்ள ஒரு இயல்பான ஒரு பரம்பொருள் இன்பம் அல்லது சகஜானந்தம் என்று கூட வச்சுக்கோங்களேன் ஒன்று இருக்கு. அது அங்கே வெளிப்பட ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? அடுத்தது அக ஆற்றல் மைய காட்சி. அடுத்த முறை அதில் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னா சுரப்பிகளை கவனித்தல். என்னென்ன கிளான்ஸ் இருக்கோ அந்த கிளான்ஸ் எல்லாம் கவனிக்கணும். ஏன்னு சொன்னா இப்ப நாம பேசிட்டே இருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம், திடீர்னு நம்ம எல்லாரும் கூட்டமா இந்த ஹாலில் உட்கார்ந்துருக்கோம் வச்சுக்கோங்க, ஒருத்தர் மட்டும் என்ன பண்ற ஐயோ பாம்புன்ட்டார். இப்ப பாம்புன்னு அவர் கத்தின உடனே யாராவது சும்மா இருப்போமா? டக்குன்னு என்னாச்சு, இங்கேருந்து உட்கார்ந்துருக்கிற 15 பேரும் விட்டய ஜவாரின்னு புறப்பட்டு ஓட ஆரம்பிச்சுருவாங்க. இப்போ இதுக்குரிய உந்து வேகத்தை, இதுக்குரிய இன்சுலினை சுரந்து இந்த பய உணர்ச்சிங்கிறது ஒரு இன்சுலினால வர்றது தான். அப்போ அந்த சுரப்பிகளை கவனித்தல் என்பது எதுக்காகனா அந்த சுரப்பிகள் ப்ராப்பராக இயங்குச்சுன்னா நாம் ஆரோக்கியமாக இருக்கும். முரண்பாடாக இயங்கினா நம்ம செயலும் முரண்பாடாக இருக்கும். ஆகையினால் அதே போல நரம்பு மண்டலத்தை நோக்குதல். பாருங்க நல்லா புரியுதா? நரம்பு மண்டலத்தை நோக்குதல் இது அக ஆற்றல் மைய காட்சியிலே பின்பற்றி அந்த தியானத்தில் சொல்லப்படுகின்ற நெறிமுறை. சரி, அதே போல இப்ப என்னென்ன கிளான்ஸ் இருக்குன்னு பாக்குறோம். பின்னல் கிளாண்ட் இருக்கு இல்லையா? இந்த பினியல் கிளாண்ட் என்ன பண்ணுது? உச்சியில இருக்கு. அது ஒளி பிரகாசமாக உணரப்படும். இங்க பிட்ருட்டி கிளாண்ட் இருக்கு புருவ மத்தியில. இங்க அந்த கிளாண்ட ஆழ்காட்சி தியானம் மூலமாக நுணுகி கவனிச்சு நல்ல அங்க அப்சர்வ் பண்ணும் போது அங்க வந்து உள்ளுணர்வு பெருகும் என்று சொல்றாங்க. அதே போல தைராய்டு என்று சொல்லக்கூடிய கழுத்துல இருக்கக்கூடிய விசுக்தியில நிற்கும் போது பரிசுத்தமான தன்மை ஏற்படுகிறது. அதே போல தைமஸ் என்று இங்க அனாகத்துல இருக்கக்கூடிய மையம் அந்த கிளாண்ட் அந்த சுரப்பிய ஆழ்காட்சி தியானத்துல நுணுகி 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 பார்க்கிற போது அப்ப பேரின்பம் என்ற உணர்வு வருகிறது என்று கண்டு சொல்றாங்க. அதே போல வயிற்றுல இருக்கு இல்லையா அட்ரினல் கிளாண்ட் என்று, அது வந்து தைமஸ் அநாகதம் பேரின்பம்னு சொல்லிட்டேன். அட்ரினல் வந்து குறியை குறிக்கும். அது உயிர் மின் சக்தியை வெளிப்படுத்தக்கூடியது. அப்போ ஒரு கரண்ட்டு பாஸ் ஆகிறது போல. இப்போ கூட இல்லற ஈடுபாட்டின் போது அந்த பரவசம் வந்து ஒரு மின் குறுக்கு போல தானே, அது மாதிரி வேற ஒன்றும் இல்லை. அப்போ அதை உயிர் மின் வெளிப்பாடு என்று சொல்க. அதே போல மூலாதாரத்தில் நிற்கிற போது ஆரோக்கியம் மேம்படுகிறது என்று இப்படி ஒவ்வொரு மையங்கள்லேயும் உடல் இயக்க மையங்கள் சுரப்பிகளில் நாம் நுணுகி கவனித்து தியானம் செய்கிற போது அதற்குரிய நன்மைகள் முழுவதும் கிடைச்சே தீரம் கிடைச்சே ஆகணும். அவ்வளோதான். இங்கே இதில் ஏதாவது கடவுள் செயல்னு ஒன்று இருக்கா பாருங்கள். எல்லாம் நாம செய்யறது தான். நாம தான் பிறந்ததுலன்னு என்னென்னத்தையும் வாங்கி போட்டு வச்சிருக்கோம். நாம போட்டது பத்தாதுன்னு நம்ம அப்பா அம்மா நமக்குள்ள வாங்கி போட்டிருக்காங்க. அவங்க வாங்கி போட்டது பத்தாதுன்னு அவங்களோட அப்பா அம்மா வாங்கி போட்டிருக்காங்க. இப்படி 7 தலைமுறைக்கு முன்னோர்களிடத்துல இருந்தெல்லாம் நம்ம சொத்து. அவங்க ஏதாவது நிலம் நீச்சு வீடு காசு பணம் எல்லாம் வச்சிருந்தாங்கன்னா நமக்கு தானே வந்து சேருது வாரிசுக்கு. அதே போல அந்த பெரியவங்களுடைய அத்துணை பண்புகளும் நல்லது கெட்டது எல்லாமே நமக்கு வழி வழி தொடராக ஜெனடிக்கல் சயின்ஸ்ல ஜீன்ஸ்ல வந்து நாம தான் அனுபவிச்சாங்க. எனக்கு வீடு வாசல் பணம் காரு பங்களா நிலம் நீச்செல்லாம் தோப்பெல்லாம் வந்தா வாங்கிக்கிறேன், இதெல்லாம் வாங்கிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? மாட்டேன்னு சொல்ல முடியுமா?
சொல்ல முடியாது. ஆகையினால இப்படி வழிவழி தொடராக வந்த பதிவுகள் எல்லாம் மாறுவதற்கு அடுத்த கட்ட ஆறாவது நிலையாக லேசியா தியானம், அதாவது அக ஒளி வட்டம் என்ற தியானத்தை குறிப்பிடுகின்றார் மகாவீரர். இதுல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒருத்தர்கிட்ட நிறைய பதிவு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க இந்த தியானம் பண்ண ஆரம்பிக்கும் போது எப்படி தெரியும்னா, நீலமாக தெரியும், அல்லது கருப்பு கலராக தெரியும், அல்லது சாம்பல் நிறமாக தெரியும். அப்படி இந்த மூன்று வண்ணங்களிலே வந்தா, முன் சொன்னது என்ன, சிகப்பு மஞ்சள் வெள்ளை, அது தூய நிலை வந்தாச்சுன்றதுக்கு அடையாளம் என்று விளக்குகின்றார்கள். அதே போல இப்படி உள் தியானம் பண்ணும்போது கருப்பு நீலம் மற்றும் சாம்பல் நிறம் தென்பட்டால் பதிவுகள் சரியா இல்லை, வேண்டாத பதிவுகள் அதிகம் இருக்குன்னு அர்த்தம், புரியுதுங்களா? ஆகையினால ஆத்ம அலைகளில் ஒளி என்ன மாறுது, தூய நிறங்களாக நல்ல நிறங்களாக மாறுகிறது என்பதை சொன்னது தான் லேசியா அக ஒளி தியானம் என்று சொல்லக்கூடிய. அடுத்தது ஏழாவது பயிற்சி முறை என்னன்னா ஆரா என்று சொல்லக்கூடிய. இந்த வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப நம்முடைய சிவசிவ அன்பே சிவம் குழுவில் கூட க்ரானிக் ஹீலிங் இந்த மாதிரி ஆரா இதை பற்றியெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்னன்னு கேட்டா, நம்ம எல்லாருடைய உடம்புல இருந்தும் எண்ணெய் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது ஆரா, அதாவது வைப்ரேஷன், ஃபீல்ட் ஆஃப் வைப்ரேஷன், காந்த சக்தி. ஜீவகாந்தம்னு வேதாதிரி மகரிஷி மூலமா நான் கூட பேசியிருக்கேன் இல்லையா, ஞாபகம் வரணும் உங்களுக்கு. அப்ப நம்ம உடம்புல இருந்து அந்த ஜீவகாந்த சக்தி என்ன ஆகுது, ஆறாவா வெளியில வருது. அதனாலதான் நல்ல ஒரு ததும்பி நிற்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் படைத்த ஒருத்தரா இருந்தா அவங்களுக்கு அந்த ஆரா எப்படி இருக்குன்னு கேட்டா, அவருடைய உடம்புல இருந்து ஒரு அடி மட்டும் இல்ல, மூணு அடி அளவுக்கு கூட அந்த ஆரா உணரப்பட முடியும் என்று சொல்றாங்க. ஆரா என்றா ஒரு ஃபீல்ட் ஆஃப் வைப்ரேஷன், ஜீவகாந்தத்தினுடைய ததும்பி நிற்கின்ற நிலை என்று புரிஞ்சுக்கோங்க. அப்ப இதைத்தான் புற ஒளி வட்டத்துல பருவுடல்ல பார்த்தல், நுண்ணுடல்ல பார்த்தல். பருவுடலை நுணுங்கி நுணுங்கி பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொரு உறுப்புகள், ஒவ்வொரு கிளான்ஸு, நரம்பு மண்டலம், ஒவ்வொரு இதில் அந்த நுணுடல் என்று சொல்லக்கூடியது உயிரைத்தான் குறை. அப்ப அந்த உயிர் மையம் எங்க இருக்கு, நமக்குள்ள உயிர் இருக்கா இல்லையா, அது போல தெளிவுபடுத்திங்க. யாராவது இல்லைங்கிறீங்கன்னா சொல்ல முடியாது, உயிர் ஆனா எங்க இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த உயிர் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, உயிர் வந்து நம்முடைய உடலில மறைபொருளாக ஒரு ஃபீல் ஆஃப் வைப்ரேஷனா அதை நுண்ணுடல் என்று சொல்லுவோம். அப்ப இதை தான் உயிர் என்று சொல்லுவோம். அதே போல ஆறாவது காந்த உடல் சொல்லுவோம். இதுதான் நம்ம சைவ சித்தாந்தமா இருக்கட்டும், மற்ற எல்லாத்துலயும் என்ன சொன்னாங்க, பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல்னு மூணா சொன்னாங்க. நமக்கெல்லாம் மூணு உடல் இருக்கு, மறந்துடக்கூடாது. எனக்கு தெரியாதுங்க, இதெல்லாம் யாருங்க சொன்னது எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. பருவுடல் இருக்கான்னு கேட்டால் ஆமாம் இருக்கு, கெட்டி பொருள் இருக்கு. நுண்ணுடல் இருக்கான்னு கேட்டால் உயிர் இருக்கு. காந்த உடல் இருக்கான்னு கேட்டால் நம்ம சுற்றி என்ன நடக்கும், உங்களை சுற்றி ஃபீல்ட் ஆஃப் வைப்ரேஷன் நல்ல முறையில் இருந்ததுன்னு சொன்னால் நீங்க வசீகர தன்மை உடையவங்களா இருப்பீங்க, நீங்க சொல்றத ஈஸியா எல்லாரும் எடுத்துக்குவாங்க, இதெல்லாம் அதுக்கு அதுல உள்ளடக்கும், புரியுதுங்களா? இப்ப அந்த ஆரா சரியில்லைன்னு வைங்க, வெறும் தூசி காத்து அடிச்சா கூட இங்க உடம்புக்கு சேராம போயிடும், தூசி காத்து அடிச்சா கூட உடம்புக்கு சேராம போயிடும், வேற ஒண்ணும் இல்லை. அதனால ஆரா என்று சொல்லக்கூடியது இந்த பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல் மூன்றிலும் ததும்பி நிற்கக்கூடிய ஒரு பொதுவான பேராற்றல் களம், ஆற்றல் களம் என்று புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்ப எட்டாவது பயிற்சியில என்ன சொல்றாங்கன்னா புற ஒளி வட்டம், அது பர்டிகுலரா ஆறாவையே சொல்லுகிறது. ஏன்னா பிராணிக் ஹீலிங்னு ஒரு பயிற்சி முறை இருக்கு, நம்ம குழுவில் கூட நடத்துறாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, நடத்துறாங்கல்ல, நம்ம பார்த்துருப்போம். அது என்னன்னு கேட்டா பிராணதேகம் என்று சொல்லக்கூடிய, பிரணவ தேகம் என்று சொல்லக்கூடிய, காந்த உடல் என்று சொல்லக்கூடிய இந்த ஆற்றலை தான் அந்த பயிற்சியில சொல்லித்தரப்படுவது. இப்ப இந்த பயிற்சி எங்கிருந்து வருது, அப்ப ஆழ்காட்சி தியான மகாவீரர் சொன்னதுல எட்டாவது படிநிலை தான் ஆறா, புரியுதா உங்களுக்கு, புரிந்து கொள்ளுங்கள் அன்பர்களே. ஆகையினாலே அடுத்தது ஒன்பதாவதாக
பாவித்தல் அதாவது பாவனா என்று பெயர். முதல்ல ஒரு பெரிய ரகசியம் சொல்லிடுவா, இவ்வளவு நேரம் நான் பேசுறதுலாம் கூட விட்டு தொலைச்சிருங்க. இந்த ஒண்ணு மட்டும் நீங்க கெட்டியா பிடிச்சுக்கிட்டீங்கன்னு வைங்க, நீங்க பயங்கரமா மேல வந்துருவீங்க. என்ன தெரியுமா, பாசிட்டிவ் தாட்ஸ், ஒன்லி பாசிட்டிவ் தாட்ஸ், ஒன்லி பாசிட்டிவ் தாட்ஸ். ஆகும், நடக்கும், கிடைக்கும், முடியும், உண்டு என்று தான் நினைக்கணும். இப்ப இதைதான் பாவித்தல் என்று அங்க சொல்றாங்க. அனுப்ரேஷா என்று என்னன்னு கேட்டா, அகக்காட்சியில் ஒன்றி அந்த ஆழ்ந்த நிலை. இப்ப சொன்னியா புறவனம், நடிமனம், அடிமனம்னு சொல்லி. அப்ப அந்த அடிமனதுல போய் நீங்க சங்கல்பம் பண்ணும்போது அது என்ன பண்ணுது, உங்களுடைய உள்மனதுக்கு நீங்களே கொடுத்து கொள்ளக்கூடிய கட்டளைகளாக மாறுகிறது. அதுக்கு பேர் தான் நம்முடைய அடிமனதுக்கு ராமே கொடுத்து கொள்ளக்கூடிய கட்டளை. அதுக்கு பேரு ஆட்டோ சஜஷன் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா. வேதாதிரி மகேஷனுடைய தவம் முடிஞ்ச உடனே கடைசி ஆட்பேராற்றலும் கருணையினால் உடல்நலம் நீளாயுள் நிறை செல்லும் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேன் சொல்றோம்ல, அது என்ன, இதாங்க ஆட்டோ சஜஷன் இல்லையா. ஐயர் வந்து பூஜை பண்ணும்போது சங்கல்பம்னு ஒன்று சொல்லுவார், அதுதான் அது, வேற ஒன்றும். அப்ப இந்த பாசிட்டிவ் தாட்ஸ், ஆகும், முடியும், கிடைக்கும், நடக்கும், வெற்றி தான் என்று நினைக்கிறது தான் முக்கியம். அப்ப அனுப்ரேஷா தியானத்துல அனித்திய தத்துவத்தை விளங்கி கொள்ள முடிகிறது. அப்படின்னா என்னன்னு கேட்டா, இது இப்ப இருக்கிற கணம் நாம பேசிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த கணம் இப்ப என்னாச்சு, இப்ப இருக்கிற கணம்னு நான் சொன்னது இப்ப பாஸ்ட் டென்ஸ் ஆயிடுச்சு உண்டா இல்லையா, அது மூணு நிமிஷத்துக்கு முந்தைய கடந்து போயிடுச்சு. அப்ப இந்த கணங்களே நிலையா இருக்கான்னு கேட்டா இல்ல, அப்படி ஓடிக்கிட்டே இருக்கு. இப்ப இந்த நேரங்கள் எப்படி ஓடிக்கிட்டு இருக்கோ அது போல மணிகள் ஓடிக்கிட்டு இருக்கு, நாட்கள் ஓடிக்கிட்டு இருக்கு, கிழமைகள் ஓடிக்கிட்டு இருக்கு, வாரங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு, மாதங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு, வருஷங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா, ஒன் ஃபைன் மார்னிங் எங்க எனர்ஜெட்டிக்கா எட்டு பேர் வந்தாலும் ரகலை பண்ணி அவனை அடி பின் எடுக்கிறேன் பாரு, கொலை பண்ணிவிடுவேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எபிலிட்டியோட இருக்கிறவன் ஒரு 70-80 வயசானவனே என்ன ஆயிடுறான், கலந்து போய் அப்புறம் பார்த்தா ஒன் ஃபைன் மார்னிங் அவரை 4 பேர் தூக்கிட்டு போக வேண்டி வந்துடும். இப்ப இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், நிலையாமையை காட்டுகிறது. இந்த ஞானம் இந்த அனுப்ரேஷா ஆழ்காட்சி தியானத்தின் மூலமாக கைவரப்பெறும். அதாவது அனித்திய தத்துவத்தை விளக்குகிறது ஒன்று. ரெண்டாவது, இந்த தியானம் நல்லா பண்ணி புரிஞ்சுக்கிட்டா ஏக தத்துவம் விளங்கும். ஒன்றுதாயா இருக்கு, நான் இருக்கேங்கிற உணர்வு இருக்கு பாருங்க, இருக்கீங்களா இல்லையா, யாராவது இங்க இருந்துகிட்டு வேற ஏதாவது நினைச்சிட்டு இருக்கீங்களா, நீங்க செஞ்சாலும் செய்வீங்க. நான் தான் வேலை பண்ணிட்டு வீடியோவையும் போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன், ஒரு சிலர் பார்த்தா காதுல ஹெட்போனை மாட்டிட்டு நான் ஒரு பக்கம் பேசுறதையும் கேட்டுக்கிறேன், ஒரு பக்கம் சாப்பிட்றதையும் பண்ணிக்கிறேன், ஒரு பக்கம் சமைக்கிறதையும் பண்ணிக்கிறேன், ஒரு பக்கம் என் ஆபீஸ் வேலையும் பாத்துக்கிறேன்னு பாத்துக்கிட்டு. இது தியானம் ஆகாது. நீங்க சமைச்சா சமையல் செய்யற உணர்வுல இருங்க, நடந்தா வாக்கிங் போற உணர்வுல இருங்க, பேசுனா பேசிட்டு இருக்கிறத கவனிக்கிற உணர்வுல இருங்க. நீங்க எது செய்யறீங்களோ அதை தியானமா செய்யறது தான் ஆழ்காட்சி தியானத்துடைய தனிச்சிறப்பு. புரியுதா, இந்த ஒரு பெரிய ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டா அந்த அனுப்ரேஷா எவ்வளவு வெற்றியை கொடுக்குதோ. அனித்திய தத்துவத்தை விளக்கும், ஏக தத்துவத்தை விளங்குகிறது இந்த சிறப்பெல்லாம். அதுக்கப்புறம் காப்பு அரகம் என்று சொல்லக்கூடிய அது பேர் என்ன, அரகம் காப்பு என்று பெயர். அப்படி என்னன்னு கேட்டா, மந்திர ஒளி ஒலிப்பதால் அந்த அலை நம்மை சுற்றி ஒரு காப்பு கவசமாக திகழ்கிறது. ஒத்துக்கிறீங்களா இல்லையா, நீங்க ஒத்துக்கலன்னு உங்கள்கிட்ட திருப்பிட்டு கேட்பேன். கந்தர் சஷ்டி கவசம் படிக்கிறீங்கல்ல, அது என்ன பண்ணுது, எல்லா வகையிலையும் காக்க 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 காக்கன்னு சொன்னா பட்ட குதத்தை வடிவேல் காக்க அப்படின்னு பேசுறது வரைக்கும் எல்லாமே அங்க காப்பு உணர்வு உண்டுன்னு தானே அந்த நம்பிக்கையோட சொல்றீங்க. இப்ப இந்த உறுப்புகள் எல்லாம் நிகழ்காலத்தில் இருந்து கவனிக்கிற போது பதிவுகளெல்லாம் நீங்க பேரின்பம் போன்ற
ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அமையும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. மந்திர ஒளி ஒலிப்பதால் அலை தற்காப்பு கவசமாக அங்கே திகழ்கிறது என்பது இந்த 10வது நிலை தியானத்துல கிடைக்கக்கூடிய சிறப்பு. அடுத்து 11வது என்ன, மகா பிராண ஒலி பயிற்சி. அதனை ஏற்கனவே அந்த சமயத்தினுடைய துறை சார்ந்த சொல்லுல நான் விளக்கி பேசிட்டேன், சரியா? இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக தமிழ்லையும் சொல்றேன். மகா பிராண ஒலி பயிற்சி என்றால், இப்ப யோகா பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிராமரின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கு. என்னன்னு கேட்டா, நல்லா கண்ண மூடி உட்கார்ந்து வண்டு ரீங்காரம் விடுவது போல ரீங்காரம் கொடுக்கறது. இப்ப இது என்ன கேட்டீங்க, வண்டின் ரீங்காரம் செய்தல் போல பிராமரி போல இந்த மகா பிராண ஒலிப்பயிற்சி செய்ய 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 இது இதுல உள்ள எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் ஆஃப் உயர்நிலை என்று இந்த ஆழ்காட்சி தியானத்துல மகாவீரர் நமக்காக விளக்கி இருக்கிறார்கள். அன்று புரியுதா? சரி, இப்ப இதெல்லாம் பண்ண என்ன நன்மை சார்? என்னென்னமோ தியானம் என்னமோ ஆளாளுக்கு ஒவ்வொரு குரு வர்றீங்க இந்த குழுவில், ஒவ்வொரு குரு ஒவ்வொன்றும் சொல்லி தர்றீங்க. சில குருவெல்லாம் ரிப்பேர் பண்ற வேலையை நல்லா சொல்லி தர்றாங்க. உனக்கு மூக்கு சரியில்லையா, டிவியில பாத்தீங்கன்னா நஸ்கு நஸ்கு நாசில் மருந்து வாங்கி மூக்கில் அடிச்சுப்போம். எனக்கு என்னமோ அதை பார்த்தா கோபமா வரும், குச்சி எடுத்து குத்திக்கோன்னு சொல்ல வேண்டியதுதானே. மூச்சு பயிற்சி செய்யன்னு யாருமே சொல்றது இல்லைங்க. உடனே மூக்கடைப்பா, உடனே அந்த மருந்தை போட்டுக்கோ, இந்த மருந்தை போட்டுக்கோ, எங்க போயிட்டு இருக்க பாருங்க. வந்த பின்னால மருந்து நாடுகின்ற விஷயமே நம்ம கிட்ட வேண்டாங்க. தேவகுணி, நம்ம கிட்ட எல்லா வளங்களும் இருக்கிறது, எல்லா வளங்களும் நம்ம கிட்ட இருக்கு. அதை நம்ம ஃபாலோ பண்றோமா, பிடிக்கிறோமா, எடுத்துக்கிறோமா, தெரிஞ்சுக்கிறோமா, கத்துக்கிறோமா, செய்யறோமான்னு கேட்டா அதெல்லாம் செய்ய மாட்டோம். வந்ததுக்கு அப்புறம் ரிப்பேர் பாக்குறது, ஒர்க் ஷாப்ல கொண்டு விடுற வேலையை கரெக்டா பண்றீங்க, உண்டா இல்லையா? நான் உங்களை நல்லா குத்தி காட்டணுன்றதுக்கு தான் பேசிட்டு இருக்கேன். எனவே அன்பர்களே, நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கடிது சொன்னாலும் தப்பு இல்லை, ஏன்னா உரிமையர் கிடத்துல தான் ஒரு கோபம் வரும். பாரதியார் கூட அந்த கோபம் தான் வந்தது, எனக்கும் அந்த கோபம் தான். ஆகையினால இந்த ரிப்பேர் பண்ற ஒர்க் ஷாப் நமக்கு வேண்டாம். நல்ல ஆரோக்கியமா இருக்கிறதுக்குரிய நல்ல முறைகளை எல்லாம் பெரியவங்க கொடுத்துருக்காங்க. என்ன இதெல்லாம் பண்ண என்ன சார் நன்மை அப்படின்னா, உடல்ல உள்ள வினைப்பதிவு, அந்த வினைப்பதிவுகளை எல்லாம் களையப்படுகிறது. யூ கேன் ஃபீல் தி சேம் ஒரு பியூரிஃபிகேஷன் ஆஃப் பாடி செல்ஸ். நீங்க அதை நீங்க கட்டாயமா உணர முடியும், நீங்களே உணர்வீங்க, உங்களுக்கு அந்த மாற்றம் தெரியும். இவ்வளவுதான் சொல்ல முடியும். நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு தான் சொல்ல முடியும். ஆமா, நான் திருநெல்வேலி அல்லவா சாப்பிட்ருக்கேன், நல்லா இருக்கும்னா உங்களுக்கு எவ்வளோ எத்தனை நாளைக்கு நான் சொல்லிக்கிட்டே விளங்க வைக்க முடியும்? நீங்க அதை சாப்பிட்டாதான் உங்களுக்கு உள்ளது. அதே போல இரண்டாவது நன்மை என்னன்னா, ஆத்மா அழிவற்றது என்ற தத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம். ஏன், ஐயோ என் சொந்தக்காரர் செத்து போயிட்டாரு, எவ்வளவு துக்கப்படுறோம், துயரப்படுறோம். ஐயோ நான் செத்துடுவோம் போலக்கேன்னு பயப்படுறவங்க எத்தனை பேரு. இந்த நிலையாமையை புரிந்து கொண்டு அப்பவும் கம்பீரமா நிமிர்ந்து நிற்கிற திராணி அங்கதான் வருகிறது. ஆத்மா அழிவற்றது என்று உணரப்படும். அப்புறம் பருவுடல், நுண்ணுடல், பிராண உடல், இந்த மூன்றிலும் அடிமனம் வரைக்கும் போய் நீ அடிமனதுனால என்ன சங்கல்பம் கொடுத்து அந்த பாவனான்னு சொன்ன இல்லையா, அந்த இடத்துல அச்சீவ் பண்றீங்களோ, அப்ப நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும் சார். இப்படி சொல்றதுக்கு எனக்கு ஒரு தைரியம் வேணும், நான் சொல்றத புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு தைரியம் வேணும். நீங்க நம்புறதெல்லாம் பார்த்தா நான் ஜோசியத்தை நம்புறேன், எண்கணிதத்தை நம்புறேன், ஜாதகத்தை நம்புறேன், ராகுகாலத்தை நம்புறேன், சகுன தடைய நம்புறேன், இப்படியே வேண்டாதெல்லாம் நம்பி நம்பி தாங்க நீங்க வீணா போயிட்டு இருக்கீங்க. புரியுதுங்களா? உன்னையே நீ அறிவாயின்னு சாக்ரடீஸ் சொன்னாரு. அப்ப அவருக்கு என்ன கொடுத்தீங்க, விஷம் கொடுத்தீங்க. சத்தியமே கடவுள்னு காந்தியடிகள் சொன்னாரு, அவருக்கு துப்பாக்கி உண்டு தான் கொடுத்தீங்க. பரலோகராஜ்யம் உனக்குள் இருக்கிறதுன்னு இயேசுநாதர் சொன்னாரு, அவரை சிலுவையில தான் அரைஞ்சிங்க. ஆயிரம் தெய்வங்கள் உண்டென்று கூறி அலையும் அறிவிலிகள் அப்படின்னு பாரதியார் பண்ணாரு. அவரை நீங்க தெளிவு கூட பார்க்கல அவர் வாழ்ந்த காலத்துல. நல்லது சொல்றவங்களெல்லாம் திரும்பி கூட பார்க்கறது இல்லை. ஆனா எனக்கு மட்டும் எங்க இருந்தோ கடவுள் பொத்துக்கிட்டு என் தலையில கூரையை பொத்துக்கிட்டு கொட்டணும்,
அதெல்லாம் நடக்கிற கதையே இல்லைங்க, அது தேவையில்லாத பேச்சு, புரியுதுங்களா? அதனால அன்பர்களே, கொஞ்சம் உங்களை நம்புங்க, உங்களை பாருங்க, உங்களுக்குள்ள பாருங்க, உங்க உடம்புக்குள்ள பாருங்க, பருவுடல் நுண்ணுடல் காந்த உடல், புரியுதா? அதைத்தான் இங்க விளக்கப்படுகிறது. எனவே பருவுடல் நுண்ணுடல் பிராண உடல் இந்த மூன்றிலும் அடிமனம் எங்கே அறியப்படுகிறதோ வெற்றி கொள்ளப்படுகிறதோ அப்ப நீங்க நினைச்சது நினைச்சபடி நடக்கும். ஓகேயா? ரைட். அடுத்தது அத்தியவசாய என்று வந்து சொல்றேன். அது என்னன்னு கேட்டா பேராண்மை என்று சொல்லக்கூடிய, அதான் இப்ப நான் சொன்னது நினைச்சதெல்லாம் நடக்கும்னு சொன்னது வேற வார்த்தையில சொல்றாங்க. அப்ப அதைத்தான் ஆத்மசக்தி என்று சொல்றோம். இது வந்து ஒரு செயல் ஊக்கியாகும் என்று விளக்குகிறார். செயல் ஊக்கின்னா என்ன? நம்ம செய்யறது நல்லபடியா சக்சஸ் ஆகும், அதுதான் செயல் ஊக்கி. நாம நினைக்கிறது தானே செய்ய போறோம். அப்ப எண்ணம் சொல் செயல், எண்ணம் சொல் செயல் மூன்றாக வருகிறது. இப்ப எண்ணத்திலேயே இங்க அதுக்குரிய ஃப்ரீக்வன்சி நில் ஸ்டேட் ஆஃப் காட்லினஸ் கொண்டு வந்து நிறுத்திட்டோம்னு சொன்னா, இப்ப அது அங்கிருந்து என்ன கொடுக்கணும்னா, பேச்சிலையும் சரி செயல்லையும் சரி வாழ்க்கையிலையும் சரி நல்லதையே கொடுக்கும். அதை தான் அத்தியவசாய ஆத்மசக்தி பெறுதல் பேராண்மை என்று இங்கே மகாவீரர் விளக்குகிறார். எனவே இது ஒரு செயல் ஊக்கி என்று சொல்லப்படுகிறது. அடிமனதில் சென்று ஆற்றல் பெறுதல் என்று சொல்லுகிறார். உணர்ச்சிகளில் கட்டுப்படுத்தப்படுகிறது, உணர்ச்சிகள் கட்டுப்படுத்தப்படுகிறது. சொல்லுவோம்ல சார், எனக்கும் கோபம் வந்துருச்சுங்க, வந்த கோபத்துக்கு நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியாது, கண்ணு மண்ணு தெரியாம திட்டிவிட்டேன், கண்ணு மண்ணு தெரியாம நடந்து விட்டேன்னு சொல்றாங்க, உண்டா இல்லையா? இது எதனால வருது? உணர்ச்சி வயம். இப்ப இந்த உணர்ச்சி வயம் ஒழுங்காகிறது, உணர்ச்சி வயத்தை ஒழுங்குபடுத்துகிற சுரப்பிகளை நாம் கவனிக்கிறோம், நரம்பு மண்டலங்களை கவனிக்கிறோம், ஹார்மோன்களை கட்டுக்குள் வருகிறது. எண்ணம் சொல் செயல்களில் தூய்மை சாதனையாகும், சாதனையாகும், சாதனையாகும். இதுதான் தியானத்தினுடைய வெற்றி. எனவே சூட்சும பயணம் மேற்கொள்ளலாம், சூட்சும பயணம் மேற்கொள்ளல் சொல்லுவாங்க. இதை சொன்ன உடனே நாளைக்கே ஒருத்தர் போனை போட்டு எனக்கு இதெல்லாம் வேண்டாங்க, இந்த என்ன சூட்சும பயணம் அப்படி உடம்பு விட்டு சுத்தி பார்த்துட்டு வரலாம்னு சொன்னீங்களே அது சொல்லுங்க, நான் ஆக்ரா போகணும்னு கேட்பாரு. இந்த மாதிரிலாம் என்கிட்ட வந்து கேட்கறவங்க கிட்ட நீங்க புறப்படுங்க, இந்த இடத்துக்கு லாயக்கே இல்லைன்னு சொல்லிடுவேன். ஏன்னு சொன்னா வர்றவங்க அந்த உண்மை பொருளை உணர்ந்து கொள்வதற்காக வரணுமே தவிர, இங்க வந்தா எனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு ஆசை காட்டி ஒருத்தரை கூப்பிட்டு உள்ள போடுறது இதெல்லாம் தகுதி இல்லாத செயல்பாருங்களேன். நான் இப்படி கொஞ்சம் கடுமையா இன்னைக்கு பேசுறேன், நீங்க யாரும் தயவு பண்ணி தப்பா நினைச்சுக்காதீங்க. கொஞ்சம் நான் அப்படி பேசியிருந்தா கூட அதை நீங்க எக்ஸ்கூஸ் பண்ணிடுங்க. ஏன், புரியுதா? ஆகையினால அப்படி உடல் துன்பம் உணர்வுகள் ஆசை துக்கம் போன்ற உணர்வுகள் எல்லாம் கடக்கப்படுகிறது இந்த ஆழ்காட்சி தியானத்தினால. உடலை ஓய்வு நீங்குகின்ற காரணத்தினால் என்ன செய்த தூய வண்ணங்கள், அதாவது லேசியான்னு சொன்னோம் இல்லையா, அதாவது மஞ்சள் வண்ணம் வெள்ளை வண்ணம் இது போன்ற தூய வண்ணங்கள் வெளிப்படுகிறது என்று. அடுத்தது இதனில் எண்ணம் ஏதும் கட்டுப்படுத்தப்படுவதில்லை. முதல்லயே நான் சொல்லிட்டேன், இந்த தியானத்துல எண்ணத்தை கட்டுப்படுத்துறது, மனசை கட்டுப்படுத்துறது, மனசை ஒடுக்கிறது இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஈஸியா இருக்கா, நல்லா இருக்கா, ஃபாலோ பண்ணலாமா? ரைட், ஓகே, சரி. கடைசியாக அன்பர்களே, இந்த ஆட்காட்சி தியானம் மகாவீரருடைய இந்த ஜெயின சமயத்தினுடைய தியானத்தை நாம் முறையாக பயன்படுத்துகிற போது நம்முடைய சுவாசம் கவனிக்கப்படுகிறது, தோல் பகுதி கவனிக்கப்படுகிறது, உள்ளுறுப்புகள் கவனிக்கிறது, சுரப்பிகளை கவனிக்கிறோம், ஐம்புலன்களை கவனிக்கிறோம், நரம்பு மண்டலங்களை எல்லாம் கவனிக்கிறோம். அவையெல்லாம் தூய்மை பெற்று பதிவு மேன்மையும் பதிவு நீக்கமும் பெற்று, பதிவு இல்லாம போனாலே அங்க செல்கள் எல்லாம் ஒரு பரமானந்தமான அனுபவம் கிடைக்கும். அது உணர்ந்து பார்த்தாதான் தெரியும். அப்புறம் பரமானந்தம்னா அது எப்படி இருக்கும், எனக்கு வேணா அட்ரஸ் கொடுக்குறேன், ஒரு காக்கெல்லாம் ஒரு கவர்ல போட்டு அனுப்புறீங்களான்னு கேட்டுருவாங்க. பயமா இருக்குதுங்க. சில நல்ல விஷயங்கள்லாம் சொன்னா அது ஏதோ உருண்டையா கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. சாமியார்கிட்ட போய் கூட்டம் குவியுது பாருங்களேன்,
நான் சொல்லலை, நான் பழனியில தான் இருக்கேன், அவ்வளவு கார்கள் வருதான். ஆனால் அவர் இருக்கும்போது அவர் என்ன சொன்னாரும் தெரியாது, அவருக்கு என்ன சிறப்புன்னு யாருக்கும் தெரியாது. இப்போ அவர் இறந்த பின்னால் அவ்வளவு கூட்டம் வருகிறது. நான் என்ன கேட்குறேன், இருக்கும்போது சாமியார்கிட்ட போய் நீங்கள் அந்த இடத்த எப்படி இங்கே அடைஞ்சிங்க எனக்கு சொல்லி கொடுங்க, நானும் அங்கே வந்து அடைகிறேன்னு கேட்கறதுக்கு நமக்கு தோணுச்சா? ஆனால் என்னமோ கொட்டுது, பொத்துக்கிட்டு கொட்டுது. நாங்கள் மட்டும் மகான்களையும் இவங்களையும் தேடி வரம் வாங்கிறதுக்கு பிச்சைக்காரராக போய் நிற்கிற இழிநிலை வேண்டாம். நமக்குள்ளே 1000 ஆற்றல்களை வெளிப்படுத்தக்கூடிய ஆழ்காட்சி தியானம் இருக்கிறது, அந்த நமக்குள்ளேயே இறை இன்பம் இருக்கிறது. எனவே அதைத்தான் நான் உரையினுடைய இறுதி பகுதிக்கு வந்துவிட்டேன். உங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, நாளை மறுநாள் சகஜானந்தம் என்ற நூல் நான் எழுதியிருக்கிறேன். இந்த நூலுடைய வெளியீடு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பழனியில் நேதாஜி நகரில் இருக்கக்கூடிய மெய்தவ பொற்சபைங்கிற இடத்துல இந்த நூல் வெளியீட்டு விழா நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் ஒரு வகையில் நம்ம கூகுள் மீட் மூலமாக கூட கலந்து கொள்வதற்காக ஒரு முயற்சி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் வீடியோ கவரேஜ் பண்ணி அதை லைவ் கொடுக்கலான்னாங்க. கொஞ்சம் அதுக்குரிய எக்ஸ்பென்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, மக்களுக்கெல்லாம் போய் சேரட்டும்ன்றதுக்காக முடிஞ்சால் அதை வந்து லைவ் கொடுக்கறதும் ஏற்பாட்டுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி. எனவே நான் எழுதியிருக்கக்கூடிய ஒரு நூல் சகஜானந்தம் என்னும் இறை உணர்வில் இயல்பாயிருத்தல் என்ற ஒரு நூல். அந்த நூலுடைய வெளியீட்டு விழா நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை என்று பழனியில் நேதாஜி நகரில் மெய்தவ பொற்சபையில் நடைபெற இருக்கிறது. நீங்கள் நேரிலோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ அதில் பங்கேற்று அப்புறம் பின்னாடி அந்த நூல் வெளியீடு வந்து வந்த பின்னால் உங்களுக்கு யாருக்கு வேணுமோ சொல்லுங்கள், அனுப்பிச்சு வைக்கிறோம். பெற்று அந்த பேரின்பம் நம்முடைய அசத்து, நம்முடைய சொத்து, நம்ம எல்லாருக்கும் உரியது. அதனால் இந்த ஒரு பெரும் சொத்து நம்மிடத்திலேயே உள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி அது. அதுதான் சகஜானந்தம், இயல்பாகவே நம்மளும் இருக்கக்கூடிய ஒரு பெரும் அகமகிழ்ச்சி என்று சொல்லியிருக்கிறேன். இந்த மகிழ்ச்சியை நீங்கள் பெற முடியும் என்று அதில் உறுதி கூறியிருக்கிறேன். அந்த நூலையும் வாங்கி விழாவிலே கலந்து கொண்டு படித்து பயன்பெறுக என்று கூறி இந்த அருமையான மாலை போதிலே உங்கள் அனைவரோடு நல்ல பல உன்னதமான விஷயங்களை எல்லாம் பேசி கொண்டிருப்பதற்காக வாய்ப்பு கிடைத்த சிவ சிவ அன்பே சிவன் குழுவுடைய பாலகிருஷ்ணன், சிவகார்த்திகேயன் ஆகியோர்களுக்கெல்லாம், குழுவினருக்கெல்லாம் நவநீதம். எல்லாருக்கும் என்னுடைய மனதார்ந்த வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் நன்றி எறிதலையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வேல்முருகன் மற்ற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க்கை நிறைவு.